முக்கியமான விஷயம், நிறைய ஆடியோ ரிலீஸ் போவோம், நமக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது. இந்த அந்த பாட்டையும் ட்ரெய்லரையும் வச்சு தான் நம்ம கருத்து சொல்லுவோம். இந்த படத்தை வந்து நான் முழுமையாக வந்து ஒரு மாதம் முன்னாடியே படத்தை பார்த்தேன் ஃபுல்லாக. ரொம்ப ரொம்ப நல்ல படம். இந்த படத்தை பற்றி ஒற்றை வரையில் ஒரு விமர்சனம் சொல்லலான்னா, அந்த படம் முடிஞ்சக்கப்புறம் ஃபிலிம் பை பாலான்னு போட்டால் நம்புவாங்க, கைதட்டுவாங்க. அந்த பெருமையை வந்து நிச்சயமாக அந்த ரத்தன் லிங்கான்ற நம்முடைய புது இயக்குனர் வந்து அடைஞ்சிருக்கிறார். அதுக்கு மிகப்பெரிய பேர் அவருக்கு. இந்த வருடத்தினுடைய அத்தனை புதுமை இயக்குனர்களான விருதுகளையும் அவர் வாங்க போகிறார்ன்றது இந்த படத்தில் கன்ஃபார்ம். அவ்வளவு பியூட்டிஃபுல் ஃபிலிம், இவ்வளோ ரியல் எஸ்டேக், இவ்வளோ ஒரு, அதாவது நான் படம் பார்த்துட்டு வெளியே வந்து எவ்வளோ வாட்டி யோசித்தாலும் ஒரே ஒரு குறை கூட சொல்ல முடியாத ஒரு படம்னா அது நிச்சயமாக அட்டு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த டைரக்டரோட திறமையை நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. அவருடைய வளர்ச்சி மிக பெருசாக இருக்கும். இன்னும் கேர்ஃபுல்லாக அடுத்தடுத்து நீங்கள் நல்ல படங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து இந்த படத்தோட கதாநாயகன் ரிஷி, இது வந்து ஒரு புதுமுகத்தால் மட்டுமே பண்ண முடிஞ்ச ஒரு ஸ்கிரிப்ட். யார் பண்ணாலும் சரியாக வராது. அதுக்கு ஒரு புதுமுகத்துக்கு மட்டும்தான் அப்படி ஒரு டெடிக்கேஷன், அப்படி ஒரு உழைப்பும் கொடுக்க முடியும். எப்படி அந்த பையனுக்கு அப்படி ஒரு நடிப்பு வந்தது, எப்படி அப்படி ஒரு உழைப்பு வந்ததுன்னு எனக்கு புரியவே இல்லை. எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். டெஃபினட்டாக வந்து இதுக்கு மேலே இன்னொருத்தர் பெட்டராக பண்ணவே முடியாதுன்ற மாதிரி ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் அந்த படம் பார்த்து. இன்னும் அந்த நினைவுகள் வந்து நான் மீளவே இல்லை. எனக்கு திருப்பி அந்த சாங் பார்க்கும்போது ஃபுல் பிக்சர் அப்படியே மைண்டில் வருது. அதே மாதிரி வந்து இந்த படத்தினுடைய மிகப்பெரிய மிக மிகப்பெரிய படம்னா கொண்ட கண்டிப்பாக மியூசிக். போபோ சசி, அது வந்து சான்சல் இசை குடும்பத்தினுடைய இன்னொரு வரவு. ரீரெக்கார்டிங் வந்து மாஸ்டர் பீஸ். நான் டெஃபினட்டாக வந்து தமிழ் சினிமான் குறிப்பிடத்தக்க ரீரெக்கார்டிங்னு ஒரு டாப் 100 எடுத்திங்கன்னா அதில் வந்து போபோ சசியோட இந்த ரீரெக்கார்டிங் இருக்கும். அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. நம்மற ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் சாய்ஸும் எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. இப்போ தான் தெரிஞ்சது கேமராமேன் அவர் ரங்கா சாரோட சன்னுன்ட்டு. பியூட்டிஃபுல் பாலாஜி, ஹெட்ஸ் ஆஃப் டு யூ. அற்புதமாக இருக்கும் உங்கள் அப்பா பேருக்கும் பெருமை சேர்க்குறீங்க. ரொம்ப எக்ஸலண்ட் ஃபோட்டோகிராஃபி. அதாவது அதான் சொன்னேன், இதுலேயுமே குறை சொன்ன பேசினா அந்த படத்தை பற்றி ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கலாம், நேரம் இல்லை. அதே மாதிரி வந்து அந்த கதாநாயகி அர்ச்சனா, நம்ம வந்து எனக்கு வந்து ஒரு சில காட்சிகள் படாபட் ஜெயலட்சுமி சோபாலாம் நடித்த மாதிரி ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்தளவுக்கு பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ். ஒரு முதல் படத்துலேயே அந்த பொண்ணு அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருக்கு. அதே மாதிரி இப்போ கூட ஃப்ரெண்ட்ஸாக நடித்தவங்க யாருமே எந்த இடத்துலையும் ஒரு துளி சோடை போகலை. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான படம். டெஃபினட்டாக வந்து இந்த படம் வந்து ஆர்கே சுரேஷ்க்கு, அவளுக்கு எல்லாத்துக்கும் இந்த படத்தை வெளியிடுற ஆர்கே சுரேஷ்க்கெல்லாம் மிகப்பெரிய மேம்பர், பெரிய இசை, வெரி லக்கி. இப்படி ஒரு படம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இதை நல்லா ப்ரொமோட் பண்ணி, நீ நல்ல டேட்டில் பண்ணி நல்லா பண்ணணும். இந்த படத்தோட மொத்த டீமுக்கும் ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்டண்ட் மாஸ்டர் எக்ஸலண்ட். அது அந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட் கோரியோகிராஃபின்றதெல்லாம் இமேஜினே பண்ண முடியாது. அப்படியே இருந்து பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஆல் த பெஸ்ட் டு த ஹோல் டீம். இதை விட ஒரு சிறப்பான படத்தை பார்க்குறது எப்போது அபூர்வமாக கிடைக்கும். இது படம் பார்த்து பேசுகிற ஒரு ஆடியோ ரிலீஸ் மேடை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் கலந்துக்கிட்டதில். படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.